செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்ய நாசா அனுப்பின விண்கலத்தில் இருந்த ஹெலிகாப்டர் தற்போது செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கிறதா அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க. செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியிருக்க முடியுமா, அங்கு ஏதாவது உயிரினங்கள் வாழ்கின்றனவா என்பது குறித்து பல்வேறு ஆய்வுகளும் உலகமெங்கும் நடந்துகிட்டு இருக்கு. இது குறித்த ஆய்வு பணிகளை மேற்கொள்ள நாசா கடந்த ஆண்டு பெர்சிவரன்ஸ் ரோவர் விண்கலத்தை அனுப்புனாங்க. இந்த விண்கலம் கடந்த மாதம் செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்குச்சு. அங்கு அது தன்னுடைய ஆய்வு பணிகளையும் இப்போ மேற்கொண்டு வருது. தற்போது அங்கிருக்கக்கூடிய மண் துகள்களுடைய மாதிரிகளையும் பாறைகள் மாதிரிகளையும் பெர்சிவரன்ஸ் விண்கலம் சேகரிச்சுட்டு இருக்கு. அந்த விண்கலத்தோட சிறிய ஹெலிகாப்டர் ஒன்றும் அனுப்பப்பட்டிருந்தது. இன்ஜெனியூட்டி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிகாப்டர் சுமார் 31 நாட்கள் செவ்வாய் கிரகத்தில் பறந்து பல ஆய்வுகளையும் மேற்கொள்ளும் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருந்தது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு அந்த ஹெலிகாப்டரை பறக்க வைக்க நாசா திட்டமிட்டிருந்தது. இருந்தாலும் சில காரணங்களால அந்த திட்டத்தை நாசா தள்ளி வச்சாங்க. இந்த நிலையில தற்போது அந்த ஹெலிகாப்டர் பெர்சிவரன்ஸ் ரோவர் விண்கலத்திலிருந்து பிரிந்து செவ்வாய் கிரகத்தில் தரையிறங்கி இருக்கிறதா நாசா அறிவிச்சிருக்கு. மனிதகுல வரலாற்றில் பூமியை தவிர மற்றொரு கிரகத்தில் ஹெலிகாப்டர் பறக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. இந்த மாபெரும் சாதனை குறித்து நாசா JPL தன்னுடைய ட்விட்டரில் செவ்வாய் கிரகத்தில் ஹெலிகாப்டர் வெற்றிகரமாக தரையிறங்கி இருக்கு. சுமார் 421 மில்லியன் கிலோமீட்டர் பயணித்த அந்த விண்கலத்துடைய பயணம் இதன் மூலமா முடிஞ்சிருக்கு. இரவு நேரங்கள்ல நிலவக்கூடிய கடும் குளிரை சமாளிக்கிறது தான் அதனுடைய அடுத்த மைல்கல்லாக இருக்கும் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் வர்ற நாட்கள்ல செவ்வாய் கிரகம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த ஹெலிகாப்டருக்கு பல்வேறு சவால்கள் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா செவ்வாய் கிரகத்துல இரவு நேரங்கள்ல -90 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நிலவும். அந்த கடும் குளிரையும் சமாளிச்சு தன்னைத்தானே ஹெலிகாப்டர் சூடாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தகுந்த விஷயம்.